Hello friends, welcome to Lakshmi Aariwork. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ட்ரேசிங் பேப்பரோட オリジナル டிசைன் என்ன, எப்படிலாம் வர்க் பண்ணலாம், என்னென்ன பீட்ஸ், என்னென்ன த்ரெட் வர்க், என்னென்ன ஜாதோஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற டிசைன் வந்து இந்த டிசைன். இது வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட டிசைன் தான். சோ இது வந்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க கோபி டிசைன் வந்திருக்கு, அண்ட் ஃபுல்லா வந்து நெக் ஒட்டி வந்து இருக்குது, ஃபுல்லா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான். சோ வாட்டர் ஃபில்லிங் டிசைனு சுத்திலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். இந்த டிசைன் வந்து நம்ம நெட்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா இதுதான் அந்த ஒரிஜினல் டிசைனு, நெட்ல இருந்து எடுத்த எனக்கு கொடுத்த டிசைனு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லா வந்து இந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த லீஃப் மாதிரி இருக்கிறது அண்ட் இந்த சுத்தி இருக்கிற கோபி எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் த்ரெட் ஒர்க் தான், ஃபுல்லா த்ரெட் ஒர்க். இதுக்குள்ள அவுட்லைனா தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் வச்சு பீட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இதுலயும் வந்து உள்ளக்க வந்து ஒரு சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டோன் வச்சிருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபில்லிங் டிசைன் தான். அண்ட் இந்த பாடி ஃபுல்லா வந்திருக்க புட்டாஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லா ஸ்டோன் தான் வச்சிருக்காங்க. சோ இங்க ஃபுல்லா ஸ்டோன் வச்சுட்டு அதை சுத்திலும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு நமக்கு வந்து ஹேண்ட் டிசைன் வந்து கிளியரா இல்ல. சோ நம்மளா வந்து ஓனாவே ஒரு ஹேண்ட் டிசைன் கிரியேட் பண்ண சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம வந்து ஹேண்ட் டிசைன் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துலயும் வந்து நம்ம ஃபுல்லா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம். சோ இதுலயும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ பீட் ஒர்க், சுகர் பீட் ஒர்க் அண்ட் உள்ள ஒரு ஸ்டோனு. அண்ட் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஜர்தோசி கொடுத்து அதுக்கும் நம்ம வந்து த்ரெட் ஒர்க் எல்லாமே டபுள் கலர்ல பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிரீன் அண்ட் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு நம்மளோட பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கலர் தேவையோ. இதோட கையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புட்டாஸ் புட்டாஸா அங்கங்க இருக்கிறதுனால அந்த புட்டாஸையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டோன் ஒர்க் நம்ம பாடி எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியான சேம் லுக்ல ஹேண்டை டிசைன் பண்ணி ஸ்டோன் ஒர்க் வச்சு அதை சுத்திலும் த்ரெட் ஒர்க் பண்ணி ஈஸியா முடிச்சுக்கலாம். சோ அதோட பிளவுஸ் டிசைன் தான் வந்து இது. சோ இதே மாதிரி நம்ம பிளவுஸ்க்கு தகுந்த மாதிரி நீட்டா கான்ட்ராஸ்டா பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுதான் அந்த ஃப்ளவர் டிசைன். சோ இந்த ஃப்ளவர் அண்ட் இங்க ஃபுல்லா வந்து பீகாக்கோட அந்த ஃபெதர் மாதிரி வந்திருக்கு. இதோட ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். சோ இதுல ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லா ஃபில்லிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஃபெதர் மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஸ்டோனு அண்ட் சுகர் பீட் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவுட்லைன் ஃபுல்லா த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க கிராண்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. உள்ள பீகாக் ஃபெதருக்கு வந்து ஸ்டோன் வச்சு அந்த ஃபெதர் ஒர்க், பீகாக் ஃபெதர் ஒர்க் இருக்கு இல்லையா, சோ அந்த ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த அவுட்லைனுக்குள்ள இந்த ஃபெதர்க்குலாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உள்ள ஒரு ஸ்டோன் வச்சு அதை சுத்திலும் பீகாக் ஃபெதர் ஸ்டிச் இருக்கு இல்லையா, சோ அந்த ஸ்டிச் போட்டு அவுட்லைன் வந்து பீட் ஒர்க் பண்ணிட்டு அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபிளவருக்குமே வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உள்ள ஃபுல்லா வந்து ரன்னிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஸ்டோன் வச்சு ஒவ்வொரு இதையும் ஃபில் பண்ணிட்டு உள்ள இருக்கிற கேப்ஸுக்கு ஃபில்லிங் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அண்ட் போக அவுட்லைன் எல்லாமே வந்து சுகர் பீட் வச்சு அவங்க அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது இதுதான் வந்து பிளவுஸ் ஃபுல்லா பண்ணிருக்காங்க. சோ அங்கங்க வர்ற அந்த ரவுண்டுக்கு வந்து சும்மா த்ரெட் ஒர்க் வச்சு பண்ணிருக்காங்க. சோ நம்மளும் அதே மாதிரி நம்ம பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீட்டா எலகண்டா அழகா பண்ணிக்கலாம். சோ இதோட ஹேண்ட் டிசைன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஃபிளவர் மட்டும் நம்ம ஹேண்ட் டிசைன்ல போட்டிருக்கோம். சோ இந்த ஃபிளவர் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோமோ பிளவுஸுக்கு நெக்குக்கு அதே மாதிரி ஹேண்டுக்கும் நம்ம ஒர்க் பண்ணி நீட்டா அழகா இது பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சேம் சுகர் பீட் வச்சும் ரன்னிங் ஸ்டோன் வச்சும் இந்த டிசைனை ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். சோ இந்த மாதிரியான உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங்க் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்க டிசைன்ஸ் அப்படியே நம்ம வரைஞ்சி தர்றதுக்கு ஒரு செட்டுக்கு 80 ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் கஸ்டமைஸ் டிசைனும் பண்ணி தரோம், அதுக்கு 100 ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ். உங்களுக்கு எங்க கிட்ட இருக்க டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அந்த லிங்கை செக் பண்ணுங்க. வேணுங்கிற டிசைன்ஸ வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.